ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மஷ்ரூம் வாங்கியிருக்கேங்க. ஸோ எங்கள் வீதியில் விற்றுட்டு வருவாங்க, 3 பேக்கெட் 100 ரூபாயின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்காட்ட நான் ரெகுலராக வாங்குவேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஷ்ரூம் சில்லி போட போகிறேங்க. ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் 2 பேக்கெட் மஷ்ரூமை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி, 2-3 டைம் நல்லா கழுவி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். நல்லா முட்டுன்னு எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா மஷ்ரூமையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம நான்வெஜ் எந்த அளவு சாப்பிட்றோமோ அந்தளவு ஈக்குவல் மஷ்ரூமில் இருக்குதுங்க. நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதீங்கல்ல, ஸோ மஷ்ரூம் சாப்பிடுங்க. சில்லியாகவும் சாப்பிட்லாம், குழம்பாகவும் சாப்பிட்லாம். ஸோ நான் இன்னைக்கு சில்லி தானே போட போகிறேன், எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறேங்க. நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் பொட்டுக்கடையில் எடுத்திருக்கேன். இதையே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்பைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் நல்லா ஸ்பைன் பவுடராக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிரிப் ஸியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை சளிக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாகவே அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஸ்பைன் பேஸ்ட் பவுடராக அரைச்சிட்டோம்ல, அதனால் வேண்டியது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாதி மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க, இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற கடலை பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்பூன் வச்சு கலக்குங்க, இல்லைனா கையில் வச்சும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கை விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி, தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்ல மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு, சால்ட்டு, பவுடர், சில்லி பவுடர் எல்லாமே மஷ்ரூமில் அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வச்சு பாருங்கள், மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, தண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீப் ஃப்ரை நல்லா பண்ணிக்கோங்க, மீடியம் சைப்பில் வச்சு பொரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் பொரித்து எடுத்துட்டேன். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். KFC சிக்கன் மாதிரியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.